ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது ட்ரிங்க் பண்ணிங்கன்னா சிறுமூளையை பாதிக்கும், அதே மாதிரி ஸ்மோக் பண்ணிங்கன்னா நுரையீரலை பாதிக்கும், அதே மாதிரி புகையில போட்டிங்கன்னா புற்றுநோய் ஏற்படுத்தும், அதே மாதிரி பொடி போட்டிங்கன்னா சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமாவத அறிவே நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு செலவிடுகிற பணத்தை குடும்பங்களுக்கு சத்தான உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், சேமிக்கலாம். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா அது மிகவும் நல்லது. அதாவது தொடர்ந்து தீய பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகள் பெரிதும் பாதிக்கப்படும். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு எண்ணற்ற பழைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதும் ஸ்மோக் பண்ணுறதும் புகையிலை போடுறதும் பொடி போடுறதும் மிக மிக தவறு. அப்படி நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். அதே மாதிரி மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தில் கடன் சுமையால் பாதிக்கப்படுவீங்க, வாழ்க்கையே மிகவும் சோகமாயிரும். தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தீய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து ஈடுபடுவதை அறவே தவிர்க்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்களும் தவறாது கடைபிடிக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.